நெக்ஸ்ட் டைலாக் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங் பொறுத்தவரைலும் நமக்கு த்ரீ மார்க்லேருந்து ஒரு டைலாக் ரைட்டிங் கேட்குறாங்க அட் தி சேம் டைம் ஃபைவ் மார்க்லேருந்து ஒரு டைலாக் ரைட்டிங் கேட்குறாங்க ஸோ இந்த டைலாக் ரைட்டிங் பொறுத்தவரையும் எக்ஸ்டெண்ட் த கான்வர்சேஷன் அப்படின்றத ஒரு ஆங்கிளில் கேட்குறாங்க எக்ஸ்டெண்டிங் த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் ரைட் எ டைலாக் அப்படின்றதும் கேட்குறாங்க ரைட்டே டைலாக் அப்படின்றதும் கேட்குறாங்க ஸோ டைலாக் ரைட்டிங் பொறுத்தவரையும் நமக்கு முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கரெக்டாக பார்க்கணும் முதல்ல வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டைலாக் ரைட்டிங் பற்றி நம்ம பார்க்குறோம் ரைட் வேர்ட்ஸ் ஃபார் த ரைட் சாய்ஸ் சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல யூஸ் பண்ணணும் இது ஒன்று கிரமெட்டிக்கலேரர் இல்லாமல் எழுதணும் இது ரெண்டு கொஷின் இன்ட்ராகிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது கரெக்டாக கொஷின் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எழுதணும் இது மூணு சரியா என்ன மூட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் அந்த கொஷின் வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா ஸ்பீக்கர் கேட்குறாருன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறவர் அதே மூட் அதே டென்ஸ் மாறாமல் ரெப்ளை பண்ணும் சரியா ஆக்சிலரி வேபுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் சார்ந்தால் கண்டிப்பாக ஆர் நோ கொடுத்துட்டு தான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த சென்டென்ஸ் நம்ம அந்த கேட்ட கொஷினுக்கான ஆன்சரை வந்து ஸ்டேட் பண்ணணும் இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த டைலாக் ரைட்டிங் ஸோ இங்கே எக்ஸ்டென்ட் த கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ரீடு த கிவன் டைலாக் கேர்ஃபுல்லி அண்ட் எக்ஸ்டெண்ட் த பேசிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வினா அதாவது வந்ததுன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கொஷின் வேர்ட் ஹெல்பிங் வே ப்ளஸ் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க ஹூ யூஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ கொஷின் வேட் ஹூ ஈஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் மை க்ளாஸ் டீச்சர் ஈஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்கலாம் இப்போ சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் மை கிளாஸ் டீச்சர் ஈஸ் மிஸ்டர் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எஸ்ஆர் நோட் டைப் கொஷின் அப்படின்னு வந்ததுன்னா ஹெல்ப்பிங் ஓ ப்ளஸ் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் ஆர் யூ ஏ டாக்டர் அப்படின்னு கேட்குன்னா எஸ் ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி அல்லது நோ ஐ ஆம் நாட் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின்ஸ் கொடுக்கலாம் இங்கே இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் தேர் இஸ் அ டயலாக் பிட்வீன் கலா அண்ட் ஸ்ரீதர் கலா வெர் ஆர் யூ கோயிங் அப்போ ஆர் யூ கோயிங் அப்படின்றதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஷன் கன்டினியூஸ்ன்னு வரும் அதே இதில் தான் ஸ்ரீதர் ஐ அம் கோயிங் டு காலேஜ் அப்படின்றது இப்போ பிரஷ்ஷன் கன்டினியூஸ் இல்லை எந்த டென்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே டென்ஸில் ஆன்சர் வருது டு யூ ஹாவ் எனி எக்ஸாம் டுடே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுருக்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ டு அப்போ டூ யூ ஹேவ் இன் எக்ஸாம் டுடே ஏதாவது எக்ஸாம் இருக்கணுனுக்கு எஸ் ஐ ஹாவ் மேக்ஸ் எக்ஸாம் பாருங்கள் இன்ட்ராகேட்டிவ்னு வந்து அப்போ எஸ் ஆகணும் அப்போ அதாவது இன் இந்த சென்ஸ் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ எஸ் ஆகணும் ஹேவ் யூ வெல் எஸ் ஐ ஹாவ் ப்ரிபோர்டு கலா பெஸ்ட் ஆஃப்ல தேங்க்யூ க்ரீட்டிங்ஸ்லேருந்து இது டைலாக் ரைட்டிங் பொறுத்தவரலாம் இப்போ பாருங்கள் எக்ஸ்டெண்ட் த டைலாக் வித் த்ரீ மோர் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அட்டரன்ஸ் அப்படின்னா இதுதான் ஒரு அட்டரன்ஸ் திஸ் இஸ் ஒன் அட்டரன்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் இது ஒன்று ஒரு அட்டரன்ஸ் ஃபைவ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா அஞ்சு டைம் கொஷின் அஞ்சு டைம் ஆன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் த்ரீ மோர் எக்ஸ்சேஞ்சஸ்னால் மூணு டைம் கொஷின்ஸ் கேட்டுக்கணும் அதுக்கான மூணு டைம் ஆன்சர்ஸ் வந்துடணும் இப்போ ரோசி வென் டிட் யூ சப்மிட் யுவர் ஹோம் ஒர்க் ஸ்டெல்லா ஐ சப்மிட்டட் இட் எ இட் செல்ஃப் வென் டிட் யூ சப்மிட் பாஸ்டன்சில் இருக்குது அப்போ கேட்க அப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்சவங்க தான் அப்போ கொடுக்கக்கூடிய ஆன்சரும் ஐ சப்மிட்டட் இட் எஸ்டே இட் செல்ப் ஹவு மெனி லெசன்ஸ் ஹவ் யூ ரிசீவ்ட் இன் பயாலஜி ஸ்டெல்லாக கேட்குறேன் த்ரீ லெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபினிஷ் இந்த அசைன்மெண்ட் அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஓ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்போ இதுலேருந்து வருது ஆக்சிலரி ஓபுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒய் நாட் இந்த சென்ஸ் எஸ் தான் அர்த்தம் எஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் அர்த்தம்

எங்கே நீ தொலைச்சா இது கண்டிப்பாக க்ளாஸ் ரூமில் தான் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான் சாரி பரத் அவன் கமலி ஹவு கேன் யூ ஸ்டடி வித்தவுட் த புக் ஐ கேன் மேனேஜ் வித் மை கிளாஸ் ஒர்க் நோட் இல்லாமல் எப்படி படிப்பேன் ஐ கேன் மேனேஜ் வித் மை கிளாஸ் ஒர்க் பாருங்கள் எல்லாமே எந்த டென்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த டென்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த இடத்துல ஹவு ஹாவ் லாஸ்ட் இட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஐ திங்க் இட் பி மஸ்பி செம்ம ரெண்டு கிளாஸ் ரூம் அப்படின்றத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டைலாக் ரைட்டிங் அண்டு கம்ப்ளீட் த டைலாக் பொறுத்தவரையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வித் கிராமட்டிக் இல்லாமல் நீங்கள் இதுக்கான ப்ராக்டிஸும் நிறைய பண்ணணும் ஓகேவா ரைட்டு